வணக்கங்க. இன்றைக்கி நம்ம ஜானு சமையலில் இட்லி தோசை சாதத்துக்கு சூப்பரான ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கால் மூடி தேங்காயை பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. கூடவே பெரிய வெங்காயம் ஒன்று பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு அஞ்சு பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாங்க. பொட்டுக்கடலை ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். கூடவே ரெண்டு தக்காளி நல்லா பழமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. நல்லா பழமாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. ஒரு கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூனு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. மிளகாய் தூள் காரத்துக்கு தகுந்த மாரி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம். தண்ணி விட்டு நம்ம கலந்து வச்சிடலாம். டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நம்ம நார்மலாக வந்து தக்காளி குழம்பு வச்சா நம்ம நல்லா வதக்கி விட்டுட்டு அப்புறம் அரைச்சி வைப்போம். நீங்கள் இது போல் பச்சையாகவே அரைச்சி வச்சு பாருங்கள், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அதே சமயம் பத்தே நிமிஷத்தில் இந்த குழம்பு ரெடி பண்ணிடலாம். அடுத்தது தாளி பார்க்கலாங்க. அடுப்பில் வந்து கடாய் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு ஒரு அரை ஸ்பூனு, வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. கூடவே கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும், நல்லா செவந்து வரட்டும், அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஒரு சிட்டிக்கு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். உங்களுக்கு பெரிய வெங்காயம் விருப்பம் இல்லைனா நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாங்க, அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு சாம்பார் பொடி ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட எந்த சாம்பார் பொடி இருந்தாலும் சரி, வீட்டில் ரெடி பண்ணதாக இருந்தாலும் சரி, கடையில் வாங்கினதாக இருந்தாலும் சரி, ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பாருங்கள், இது போல் நல்லா ஒரு கலந்து கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துக்கலாங்க. சேர்த்து விட்டுட்டு பாருங்கள், கலந்து விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம சேர்த்துக்கலாம். கெட்டியாக இருக்குது. தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம கல் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுக்கலாங்க. அவ்வளோதான் சூப்பரான நமக்கு தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அதே டைமில் நீங்கள் பத்தே நிமிஷத்தில் இந்த குழம்பு ரெடி பண்ணிடலாம். நம்ம தக்காளி வெங்காயம் வதக்கி ரெடி பண்ணுறதை விட இது ரொம்பவே சுலபம். இப்போ பாருங்கள், ஒரு பத்து நிமிஷத்தில் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சம் மல்லி இலை தூவி இறக்கலாங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ